சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். பக்தர்கள் இந்த எபிசோட் முழுக்க பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஈடுபாடோடு நம்ம பல பூஜைகள், இந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆன்மீக தகவல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறேன். படிச்சுட்டு அது ஒரு எபிசோடாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த வாரம் கமெண்ட் செக்ஷனில் அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் கேட்டிருந்தாங்க ஒரு பக்தை. அது என்ன தகவல் அப்படின்னா, சுந்தரகாண்டம் அப்படின்றத அந்த அற்புதமான ஸ்லோகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த எபிசோடில் சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு ரெண்டு விதிமுறைகள் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சந்தேகம், ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். அந்த தகவலை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முதல்ல ராமர். ஏன்னா ஆஞ்சநேயர் சதா சர்வகாலமும் ராமநாமத்தையே சொல்லின்றிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த நானோ செகண்ட், பிக்கோ செகண்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி கண்ணு சிமிட்டுற நேரம், கண் இமைக்கும் நேரம் முழுக்க 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 தன்னுடைய உயிர் மூச்சாக ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுதான் இன்னிக்கும் ராமநாமம் சொல்லும் இடத்தில் ஆஞ்சநேயர் சத்தியமாக இருப்பார் அப்படின்னு நம்ம நிறைய நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மை. நம்ம ராமநாமம் தினமும் சொல்லணும். என்னோட குரு ரொம்ப அழகா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, ராமநாமத்தை சுலபமாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க வயசுக்கு ஏற்ப சொல்றது எப்படி அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு வழிங்க அது. என்னன்னா, ஒரு ஒரு 4 வயசு குழந்தை 4 நிமிஷம் ராமநாமம் சொல்லணும். அவங்க வயசு எவ்வளவோ அந்த நிமிஷங்கள் சொல்லணும். இப்போ ஒரு 5 வயசு குழந்தைனா 5 நிமிஷம் நீங்கள் சொல்லணும். இதே ஒரு 50 வயசுக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா 50 நிமிஷம் சொல்லணும். ஏன்னா அது நம்மளுக்கு சுலபம். இப்போ 30 வயசு அப்படின்னா 30 நிமிஷங்கள். அப்போது ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் சொல்லிடலாம். குழந்தைகளும் ராமநாமம் சொல்லுவாங்க. ஏன்னா ராமநாமம், நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் அதுதான், ராமநாமம் கண்டிப்பாக குழந்தையிலிருந்து எல்லோரும் சொல்ல வேண்டும். இப்போ இந்த சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது முதல்ல படிக்கிறதுக்கான விதிமுறைகள் அப்படின்னு இருக்குது. நான் முதல்ல அந்த விதிமுறையை சொல்லிடுறேன், அப்புறம் அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே படிக்கலாமா? ஏன்னா இந்த காமதேனு எபிசோடு உங்களுக்கு போட்டிருந்த பொழுது கமெண்ட்ஸில் நான் படிச்சிருந்தேன். என்னென்னா, ஆண்கள் இந்த பூஜை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஆண்களும் சுந்தரகாண்டம் படிக்கலாமா, பெண்கள் சுந்தரகாண்டம் படிக்கலாமா அப்படின்னா, குழந்தைகளாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யார் வேணாலும் சுந்தரகாண்டம் படிக்கலாம். இதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெண்மணிகள் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக சுந்தரகாண்டம் படிக்க வேண்டாம், அந்த புத்தகத்தையும் தொட வேண்டாம், ஹனுமனையும் வழிபட வேண்டாம், வீட்டில் இருக்கிற விளக்கையும் ஏற்ற வேண்டாம். இது கண்டிப்பாக மனசில் நல்லா வச்சுக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றுறது, பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இருந்தால் வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்காதீங்க. ஆண்களோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோ கண்டிப்பாக விளக்கை ஏற்ற வேண்டும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சுந்தரகாண்டத்தை எப்போ படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி படிக்கணும்ன்றதுக்கு தான் 2 மெத்தட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு அப்புறம் சரி. எப்போ படிக்கணும் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு படிக்கலாம், இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு படிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் சாயங்காலம் நீங்கள் விளக்கேற்றுவீங்கள, விளக்கேற்றினதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம். இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போது காலையில் சாயங்காலம் உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம். எத்தனை நாள் அப்படின்றத இந்த 2 மெத்தட் சொல்லும் பொழுது எத்தனை நாள் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல் மெத்தட், ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எடுத்தாதான் சுந்தரகாண்டம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேச முடியும். ஏன் அப்படின்னா,
ராமாயணம் அப்படின்றது, நம்ம நிறைய ராமாயணங்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி பேச போகிறது, நம்ம பார்க்க போகிறது வால்மீகி ராமாயணம், கம்பர் ராமாயணம். இப்போ முதல்ல வால்மீகி ராமாயணம் அப்படின்னு எடுத்தால் அதில் 68 அத்தியாயங்கள் இருக்குது. படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், நீங்கள் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். 68 அத்தியாயங்கள் இருக்குது, அதில் வந்து ஆல்மோஸ்ட் 2885 ஸ்லோகாஸ் அந்த வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. இப்போது இந்த 68 அத்தியாயங்களும் நீங்கள் மொத்தமாக அந்த சுந்தரகாண்டத்தை படிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், சான்ஸ்கிரிட் மொழியில் இருக்கும். இந்த சான்ஸ்கிரிட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அந்த சான்ஸ்கிரிட்டு தமிழ் எழுத்துக்களாக இருக்கும், படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இதை இந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த சுந்தரகாண்டத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட நான் சொன்னேன், அதனால இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கும் இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது நீங்கள் பல பக்தர்கள் கிட்ட இதை ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் இந்த மாதிரி உடனடியாக ஒரு காரியம் நடக்கணும், ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இது நான் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட ஸ்க்ரீனில் சொல்லலாம் அப்படின்றத யோசித்தேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒரே நாளில் மொத்தம் அந்த 68 அத்தியாயங்களும் படிக்கிறது. இது புதுசாக நீங்கள் ராமாயணம், அதாவது இந்த வால்மீகி ராமாயணத்தை எடுத்து சுந்தரகாண்டம் படிக்கிறவங்களாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லணும், ஒரு புதுசாக நாங்கள் வந்து படிக்கிறோம் சுந்தரகாண்டம் சொல்லிட்டாங்களேன்னு ஒரு நாளில் வந்து நீங்கள் திணற முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு 68 அத்தியாயங்கள் ஒரு நாளில் படிக்கிறது முயற்சி பண்ணால் நிச்சயமாக முடிக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு சில நாட்கள், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சுந்தரகாண்டத்தை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணால் குழந்தைகள் ஹனுமன் மாதிரி கண்டிப்பாக பிறப்பார். அதுக்காக ஹனுமன்னொன்னே அவருடைய தோற்றத்துக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் போகாதீங்க, அதே வீரம், அதே ஆற்றல், அதே தைரியம், அதே ஞானம், அதே பக்தியோட குழந்தைங்க பிறப்பாங்க. இப்போ இந்த 68 அத்தியாயங்களில் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களாகட்டும் சாதாரண மனிதர்களாகட்டும் நம்ம படிக்கணும். ஒரு காரிய ஜெயம் அப்படின்னா, ஒரு காரியத்தில் வெற்றி வேண்டும், இல்லை குழந்தைகள், அதாவது குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, நல்ல குழந்தையா இந்த தைரியத்தோட வீரத்தோட ஆற்றலோட ஞானத்தோட ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, ஆண் குழந்தைன்னு மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே குழந்தைகள் அந்த அளவுக்கு தைரியமாக பிறக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சுந்தரகாண்டத்தை எப்படி பாராயணம் பண்ணலான்றதுக்கு ஒரு ரெண்டு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த சுந்தரகாண்டம் படித்தவங்களாக இருந்தால் 7 அத்தியாயங்கள் ஒரு ஒரு நாளும் படிங்க, அது வந்து ரெண்டு குறைவாக இருக்கும். ஏன்னா 68 அத்தியாயம் தானே, இப்போ நீங்கள் 7 நீங்கள் படிச்சுன்னு வந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் முடிக்கலாம். அப்போ கடைசியில் முடிக்கும் பொழுது உங்களுக்கு சாப்டர் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 7 ஒரு நாள் பிரித்து நீங்கள் படிக்கலாம். நாங்கள் சுந்தரகாண்டம் புதுசாக படிக்கிறோமா, எப்படி படிக்கிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அத்தியாயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக படிக்கலாங்க. நிறைய புத்தகங்கள் நிறைய ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், கீழே தமிழில் இருக்கும், அதோட அர்த்தமும் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் இந்த சுந்தரகாண்டம் முழுக்க ஒரு எபிசோடாக கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் போடுறோம். அது வரைக்கும் நீங்கள் சுந்தரகாண்டம் எளிமையாக படிக்கிறதுக்கான முறையை சொல்கிறேன். அப்போ சான்ஸ்கிரிட்டில் படிச்சுட்டு தமிழில் படிச்சுட்டு அதோட அர்த்தத்தை நீங்கள் படிக்கலாம். இது ஒரு முறை. இதையும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆரம்பிக்கும் பொழுது கணபதி ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லணும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் குல தெய்வத்தை கண்டிப்பாக நினைக்கணும். 3வது விஷயம், அதிலேயே ராமர் ஸ்லோகம் அப்படின்றது இருக்கும், அந்த ராமருடைய ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். சுந்தரகாண்டம் 68 நாள் நீங்கள் படிக்கிறீங்க, ஏன்னா ஒரு நாள் ஒரு அத்தியாயம் படிக்கிறீங்க, 68 நாள் நீங்கள் படிப்பீங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணுங்க. இது கண்டிப்பாக என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா, சில சில சுந்தரகாண்டத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க, முதல் நாள் வந்து தயிர் சாதம் முருகா வைக்கணும், 2வது நாள் 3வது நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுடைய சௌரியம். நீங்கள் தினம் பாலில் சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி, ஒரு நாள் எலுமிச்சம்பழம் சாதம் ஒரு நாள், தயிர் சாதம் ஒரு நாள், சக்கரை பொங்கல் ஒரு நாள், வடை, உங்களோட சௌரியம். ஆனால் தினம் ஒவ்வொரு அத்தியாயம் படித்து முடித்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் நெய்வேத்தியம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். 68 முடித்ததுக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் ஸ்லோகம்னு ஒன்று இருக்கும், தயவு செஞ்சு அதை விட்டுட்டு படிக்கக்கூடாது, விட்டுட்டு முடிக்கக்கூடாது. பட்டாபிஷேகம் ஸ்லோகம்
இந்த மெத்தட்லையும் படிக்கணும். நான் அடுத்த சொல்ல போற மெத்தட் அதுலயும் பட்டாபிஷேகம் ஸ்லோகம் கண்டிப்பாக படிக்கணும். அந்த பட்டாபிஷேகம் ஸ்லோகம் முடிச்சதுக்கு அப்புறம் 68வது நாள், இது முழுக்க முழுக்க சுந்தரகாண்டம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு தைரியம் கிடைக்கும் பாருங்களேன். அந்த சமயத்துல நீங்க நைவேத்தியம் பண்ணும் பொழுது மனதார உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற வேண்டும், ஹனுமன் கிட்ட விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வேண்டுங்க. கண்டிப்பா நீங்க பண்ண ஒரு சில நாள்ல, ஏன் ஒரு சில நேரத்துல கூட அந்த காரியம் வெற்றியாகலாம், கண்டிப்பா நடக்கும். பக்தியோட நம்பிக்கையோட படிங்க. அந்த கடைசி நாள் நைவேத்தியம் மட்டும் பால் சக்கர ரெகுலரா வைக்கிறவங்களாக இருந்தால் கடைசி நாள் ஒரு சக்கர பொங்கலோ வடையோ ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் ஒரு வடை இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணி முடிஞ்சா அனுமனுக்கு நீங்க வெற்றிலை மாலை சார்த்தலாம். வெற்றிலை மாலை பத்தி தனித்துவமான ஒரு எபிசோடே நான் போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். அந்த வெற்றிலை மாலை எப்படி போடணும்னு நீங்க வேணா அந்த எபிசோட் பார்த்து வெற்றிலை மாலை போடலாம். வடை மாலை அனுமனுக்கு சார்த்தினால் விசேஷம், வடை மாலை சார்த்தலாம். கடைசி 68 நாள் முடிஞ்சு நைவேத்தியம் பண்ணி நீங்க சுந்தரகாண்டம் பாராயணம் முடிக்கலாம். இது முதல் வழி. ரெண்டாவது வழி நீங்க பாத்தீங்கன்னா கம்பராமாயணம். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுமா, கதை வடிவாக ஒரு சாதாரண தமிழ் ஸ்லோகம் வடிவாக ஒரு பாடல் வடிவாக நான் ராமாயணம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா கம்பராமாயணம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் அப்படின்னு சொல்றதுல 7 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், உத்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 7 காண்டங்கள் இருக்கு. இப்போ இந்த 7 காண்டங்கள 5வது காண்டம் தான் சுந்தரகாண்டம். ஏன்னா முதல்ல பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், 5வது தான் சுந்தரகாண்டம். சுந்தரர் அப்படின்னாலே அழகு, அந்த ராமரோடைய அழகும் சீதையோடைய அழகும் இந்த சுந்தரகாண்டத்தை படித்தால் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்றது அந்த சுந்தரகாண்டத்தை படித்தால் கிடைக்கும். ரொம்ப எளிமையான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கிற நேராக ஒரு கதை வடிவில் ஒரு பாடல் வடிவில் நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கலாம். அந்த சுந்தரகாண்டத்தை உங்களுக்கு எப்போ முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு 18 நாளோ ஒரு 48 நாட்களோ முழுக்க முழுக்க நீங்கள் அந்த சுந்தரகாண்டத்தை முடித்து மறுபடியும் இதற்கும் அதே மாதிரி தான் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுதும் கணபதி ஸ்லோகம், ராமர் ஸ்லோகம் முடிச்சுட்டு சுந்தரகாண்டம் படித்து முடித்ததுக்கப்புறம், அதாவது அந்த காண்டத்தை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் பட்டாபிஷேகம் ஸ்லோகம் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நைவேத்தியம் கண்டிப்பாக பண்ணணும். அதே மெத்தட் தான், முதல்ல சான்ஸ்கிரிட், ரெண்டாவது தமிழ், அவ்வளவுதான். இந்த மாதிரி படிச்சுட்டு கடைசியாக இப்போ வந்து எங்களுக்கு அந்த காரியம் இன்னும் நடக்கலைங்க, நாங்கள் இது தொடர்ந்து படிக்கலாமா, கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். தினம் தினம் வாழ்க்கையில் வந்து இது ஒரு ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னா தினம் நான் படிக்க போகிறேன், தினம் ஒரு அத்தியாயம் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுண்டா ஒரு சில நாளில் உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த சுந்தரகாண்டமோட மகாத்மியம்னு பார்த்தோன்னா, அதோட மகத்துவம்னு பார்த்தோன்னா, கடன் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக சுந்தரகாண்டம் படித்து முடிக்கிறதுக்குள்ள அந்த கடன் பிரச்சனை தீரும். நம்பிக்கையோட படிங்க, நிச்சயமாக நடக்கும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம், குழந்தைகள் தைரியம் ஆற்றல் வீரத்தோட அந்த பக்தி, கடவுள் மேல ஒரு அபரிவிதமான பக்தியோட பிறப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு மன நிம்மதி. அந்த சுந்தரகாண்டம் பாராயணம் ஆரம்பிச்சு முடிக்கும் பொழுது நீங்க பாருங்க வீட்டுல எவ்வளவு அமைதி சூழ்ந்திருக்கும் அப்படின்றது. இந்த செல்வம் ஆனாலும் சரி, அமைதி, வீட்டில் ஒரு நிம்மதி ஆனாலும் சரி, எல்லாம் அளவுக்கு அதிகமாக உங்களை தேடி வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதுதான் சுந்தரகாண்டமோட மகாத்மியம். இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க, அதற்கான பதில உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.